வெல் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ப்ரொடக்ஷன் கேட் 2008 க்வெஸ்சன் டிஸ்கஸ் பண்ணலாம். க்வெஸ்சன் என்னென்னா, ஏ பிளாங்க் ஆஃப் 50 mm டயமீட்டர் இஸ் டு பி ஷியர்ட் ஃப்ரம் ஏ ஷீட் ஆஃப் 2.5 mm திக்னஸ். த ரெக்கயர்ட் ரேடியல் கிளியரன்ஸ் பிட்வீன் த டை அண்ட் பஞ்ச் இஸ் 6% ஆஃப் ஷீட் திக்னஸ். த பஞ்ச் அண்ட் டை திக்னஸ் ஃபார் த பிளாங்கிங் ஆப்ரேஷன் சார். அது க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்கிங்னு கொடுத்துட்டான், அதாவது திக்னஸ் ரெக்கயர்ட் ஃபார் பிளாங்கிங் ஆப்ரேஷன் கொடுத்துட்டான். அப் தென் டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 50 mm டயாமீட்டர். அப் தென் திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.5 mm கொடுத்துட்டான். ஸோ இந்த இடத்துல வந்து பிளாங்கிங் ஆப்ரேஷன் பண்ணால் கிளியரன்ஸ் கண்டிப்பாக ஆக்கராகும். ஸோ கிளியரன்ஸ்க்கான பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 6% ஆஃப் திக்னஸ்னு கொடுத்துருக்கான். ஸோ அவன் என்ன கொடுத்துருக்கான்னா, பிளாங்கிங் ஆப்ரேஷன் டயாமீட்டர் திக்னஸ் கிளியரன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கான். அவன் என்ன கேட்குறான்னா, சைஸ் ஆஃப் த பஞ்ச் கேட்குறான். சைஸ் ஆஃப் த பஞ்சுக்கான ஃபார்முலா என்னென்னா, டயாமீட்டர் மைனஸ் ஆஃப் கிளியரன்ஸ் ப்ரொவைடட். ஓகேங்களா? ஸோ டயாமீட்டருங்கிறது என்னென்னா, அந்த மெட்டலோட டயாமீட்டர் 50, கிளியரன்ஸுங்கிறது என்னென்னா 6% ஆஃப் திக்னஸ்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 6% ஆஃப் திக்னஸ்னா 6/100 இன்ட்டு திக்னஸ் திக்னஸ் வரைக்கும் 2.5 mm. ஸோ டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான் இது. அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப சைஸ் ஆஃப் த பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 49.85 mm கிடைக்கிது. ஸோ அப்படி இது ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 50 mm கிடைக்கிது. ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஒரு ஷீட் இருக்குது, அந்த ஷீட்டோடைய திக்னஸ் வந்து 2.5 mm, நம்ம இப்போ ஹோல்ட் பண்ண வேண்டிய டயமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 50 mm டயமீட்டர். அப்படி ஹோல்ட் போடுறப்போ ஒரு கிளியரன்ஸ் அக்கர் ஆகுது. அந்த கிளியரன்ஸ் வந்து எவ்வளோன்னா 6% ஆஃப் திக்னஸ். ஸோ அவன் என்ன கேட்குறான்னா, சைஸ் ஆஃப் த பஞ்ச் கேட்குறான். சைஸ் ஆஃப் த பஞ்சுக்கான ஃபார்முலா என்னென்னா டி மைனஸ் ஆஃப் சி. இதில் டிங்கிறது 50, அதாவது டயமீட்டர், சிங்கிறது 6% ஆஃப் திக்னஸ். ஸோ 6/100 இன்ட்டு 2.5, அப்படி சால்வ் பண்ணுற நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 mm கிடைக்கிது. தேங்க்யூ.